ஹாய் வணக்கம் நாம் கார்த்தி இந்த பிளேலிஸ்ட்ல நாம இனி பார்க்க போறது நெட்ஃபிக்ஸ்ல இருக்கிற த விச்சர் சீரீஸ் உடைய ஒரு நெடுக்கூறு விளக்கம் மற்றும் அதனுடைய ரிவியூ தான் அது இந்த வீடியோல சீசன் ஒன் ஃபர்ஸ்ட் எபிசோடான த என் இஸ் பிகினிங் அந்த எபிசோடு ஒரு நெடுக்கூறு விளக்கம் மற்றும் ரிவியூ தான் நம்ம பார்க்க போறோம் நான் கேம் ஆஃப் திரான்ஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அது மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி நிறைய பேர் நிறைய சஜஸ்ட் பண்ணாங்க அந்த டைம்ல தான் நெட்ஃபிளிக்ஸ்ல த விச்சர் இந்த சீரீஸ் ஒரு சீசன் தான் முடிஞ்சிருக்கு வர பதினேழாம் தேதி ரெண்டாவது சீசன் வரப்போகுது தான் இந்த டைம்ல இந்த சீரீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு இப்போ நான் இந்த சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன் சரி இந்த சீரீஸ் உடைய இந்த கடைசில சொல்றேன் கதையை பார்ப்போம் வாங்க கதைக்குள்ள போகலாம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த கதை ஒரே டைம்ல நடக்கிற கதை கிடையாது இந்த கதையில நடக்கிற எல்லா சீனுமே ஒரே டைம்ல நடக்கிறது கிடையாது வெவ்வேறு சீன்கள் வெவ்வேறு இடத்துல நடக்கிறது வெவ்வேறு காலகட்டத்தில் நடக்கிறது வெவ்வேறு சீன்கள் ஒரே இடத்துல வெவ்வேறு காலகட்டத்தில் நடக்கிறதாகவும் இருக்கும் அதனால இந்த கதை ஒரு மூணு மெயின் கேரக்டர் கொண்டது அந்த மூணு மெயின் கேரக்டருக்குமே தனித்தனி டைம் லைன் இருக்கு அந்த தனித்தனி டைம் லைனை வச்சு தான் இந்த கதை ஒன்றா ஒரு இடத்துல கடைசியா சீரும் அது உங்களுக்கு பார்க்கும்போது புரியவே புரியாது எல்லாமே ஒரே டைம்ல நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா நீங்க போக போக பார்க்கும்போது தான் தெரியும் ஓ இது வேற அது வேற இது வேற எப்பயும் நடந்திருக்கு அதோட தொடர்ச்சி தான் இது இல்ல இதோட தொடர்ச்சி தான் இதுவா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு அப்பதான் புரிய வரும் அதனால கதைய கவனமா பாருங்க சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் கதை ஆரம்பிக்கிறது பால்விகன் சிட்டிக்கு வெளியே காட்டுப்பகுதியில அங்கே ஒரு மான் தண்ணி குடிக்கிறதுக்காக நீர்நிலைக்கு கிட்ட வர அப்பொழுது திடீர்னு அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் வெளியே வருது அதனுடைய பேர் கிக்கிமோரா அது கூடவே கெரால்ட் என்ற விச்சரும் வெளியே வரா அந்த கிக்கி மொராவுக்கும் கெரால்ட்டுக்கும் இடையே மிகுந்த சண்டை நடக்குது கிக்கிமோரா தான் இருக்கு கெரால்ட் கிட்டத்தட்ட சாவர் நிலைமைக்கு தள்ளப்படுறான் அப்பொழுது தண்ணிக்குள்ளார விழுந்து கிடக்குற அவனுடைய வாழை எடுத்து கிக்கிமோரா உடைய தலையிலேயே குத்தி அதை விழுத்துறான் விழுத்துட்டு வெளியே வந்து பாக்க அந்த மானை கடிபட்டு கிடக்கு அந்த மானை பார்த்து கெரால்ட் இன்னைக்கு உன்னுடைய நாள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போறான் உடனே எபிசோடு டைட்டில் போடுறாங்க அதுல பிளாக் சென் உடைய சிம்பிள் இருக்கு இதை பத்தி நான் கடைசியே சொல்றேன் இது மாதிரி மாதிரி எல்லா எபிசோடுக்கு முன்பும் ஒரு சிம்பிள் வரும் அந்த சிம்பிளுக்கான அர்த்தம் என்ன என்பதை நான் வீடியோ உடைய கடைசியில சொல்றேன் இந்த சிம்பிளுக்கான அர்த்தத்தை இந்த வீடியோ உடைய கடைசியில சொல்றேன் அடுத்த காட்சியில கெரால்ட் அந்த கிக்கு எடுத்துக்கிட்டு பால்விகன் சிட்டிக்குள்ளார போறான் அதை விற்கிறதுக்காக அப்பொழுது ஒரு பாருக்குள்ள நுழைய அந்த பார் அதுவரையிலும் கராமுரான் சத்தம் கேட்டுட்டு இருக்க கெரால்ட பார்த்ததும் அவங்க எல்லோருமே கப்பு சிப்புன்னு அமைதியாயிடுறாங்க நேரா போற கெரால்ட் அங்க இருக்கிற பெண்ணிடம் ஆடமான் வீடு எங்க இருக்குன்னு கேக்குறான் அதாவது கிக்கு முறவை விற்கிறதுக்கான இடத்துக்கு போறதுக்கு கிக்கு முறை மாச

உனக்கு தேவைன்னா நீயே போய் கண்டுபிடிச்சிக்கோ அப்படி இல்லனா எங்களோட சண்டை போட்டு கூட நீ கண்டுபிடிச்சிக்கோ உனக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல கெரால்ட் அதுக்கு இது ஒண்ணு அவ்வளோ பெரிய கஷ்டமான வழியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வீரர்களை பார்த்து நெருங்க அங்க இருக்கிற வீரர்கள் அவனை பார்த்து எங்களுக்கு ஒண்ணு ஒண்ணு பார்த்து பயம் கிடையாது என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்க அந்த இடத்துல ஒரு பெண் எங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா விடுறீங்களா அப்படின்னு கேட்க அந்த பாருடைய ஓனர் விச்சரை நாம நம்பக்கூடாது கூடாது அவங்க கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு சொன்னதும் அந்த பெண் அவனை பார்த்து நான் உன்கிட்ட பேசல நீ வாயை வாய முடிக்கிட்டு இருக்கிற கெரால்ட பார்த்து என்னுடைய ஆட்கள் எல்லோரும் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக நான் வருத்தப்படுறேன் இன்னைக்கு உன்னுடைய வழியில அவங்க தலையிட்டதுக்கு அவங்களுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மேபி நாளைக்கு மார்க்கெட்ல உங்ககிட்ட அவங்க நல்லா நடந்துப்பாங்க அத அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொன்னதும் கெரால்ட் அவளை பார்க்கறான் அங்க இருக்கிற ஆட்களும் சாரி ரென்ஃபி என்ன மன்னிச்சுடு அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க ஆனா அவங்களுக்குள்ள கெரால்ட் மேல கோபத்தோடயே அந்த இடத்த விட்டு போறாங்க அந்த பெண்ணோட பேர் ரென்ஃபிரின்றது அவனுக்கு அப்பதான் தெரிய வருது ரென்ஃபிரி அந்த பாருடைய சொந்தக்காரனிடம் எனக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கும் ரெண்டு பீர் எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்ல

எங்கெல்லாம் போறனோ அங்கெல்லாம் நிறைய மான்ஸ்டரை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து அவன் அவ பக்கம் இழுக்கலான்னு பாக்குறதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஒரு சின்ன பொண்ணு வந்து உங்களுடைய கிக்கி எவ்வளவு காயின் தேவை அப்படின்னு கேக்குறா உடனே யோசிக்கிற கேரால்ட் ரென்ஃபிரிய பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு அந்த சின்ன பெண்ணு கூடயே போறான் இது ரென்ஃபிரிக்கு பிடிக்கல இப்படி ஒரு நல்ல சமயத்துல வந்து கெடுத்துட்டாலே அப்படின்னு கோபத்தோடய பாக்குறா அத வெளிய போனதும் அந்த பெண்ணிடம் நீ காயனை பத்தி பேசினியே உண்மையாவே காயின் பத்தி தான் பேசுறியா அப்படின்னு கேக்க அவ ஆமான்னு சொல்றான் உனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு கேட்டதும் நீ என்னுடைய அப்பாவை தேடி வந்ததா உள்ள பார்ல இருந்த பெண் சொன்னா அவ எப்பொழுதுமே பொருளை பேசிக்கிட்டே இருப்பா இந்நேரம் உன்னை பத்தி எல்லா இடத்துலயும் சொல்லியிருப்பா ஒரு கெட்ட விச்சர் வந்திருக்கான் ஊருக்குள்ளார அப்படின்னு எல்லா இடத்தையும் சொல்லியிருப்பா அப்படின்னு சொன்னதும் ஓ இது ரொம்ப கொடுமையான விஷயம் தான் அப்படின்னு கேரால்ட் சொல்றான் மேலும் அந்த பெண் இந்த கிகிமோரா போற எங்க அப்பாவுக்கு ஒண்ணு யூஸ்ஃபுல்லா இருக்காது அப்படின்னு சொன்னதும் அவன் அவர் தான் விளம்பரம் கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொன்னதும் அதற்கு வந்த பெண் ஆமா அவர் விளம்பரம் கொடுத்திருந்தார் தான் ஆனா அவர் வேற ஒரு மாணவருக்கு கொடுத்திருந்தாரு இந்த கிகிமோரா மோரா உண்மையாவே நல்லதுதான் ஏன்னா இது பாப்புலேஷனை கண்ட்ரோல்ல வச்சுக்கும்

கேள்விகள் கேக்குறா நீ சிகாவை கொண்டு இருக்கியா வேர் உல்ஃப கொண்டு இருக்கியா ஷி உல்ஃப கொண்டு இருக்கியான்னு அவனிடம் கேட்க அவ இதெல்லாம் நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அப்ப இதெல்லாம் தாண்டி வேறதான் கொள்வியா நீனு சரி சரி நான் உன்னை ஒரு ஹீரோவா தான் பார்க்கறேன் ஆனா என்னுடைய அம்மா உன்னை பத்தி வேற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த உலகத்துல தப்பும் தவறும் அதிகமாகிட்டு இருக்கிறதால அந்த தப்போட விளைவா தான் நீ எல்லாம் அதுவும் நரகத்துல பிறந்ததாகவும் உன்னை பத்தி ரொம்ப கேவலமா சொல்லியிருக்காங்க என்னுடைய அம்மா சரி நீ நரகத்துல பிறந்த அந்த இடம் எப்படி இருக்கும் நான் இது வந்து இந்த பால்விக்கனை தாண்டி போனேன் போனதே கிடையாது என்னுடைய அம்மா மார்லிகாவுக்கு இதுவே அதிகம் சொல்லுவாங்க மார்லிகா அதான் என்னுடைய பேர் சரி உன்னுடைய பேர் என்ன நீ எங்க இருந்து வர அப்படின்னு அவனை விசாரிக்க அதுக்கு கெரால்ட் என்னுடைய பேர் கெரால்ட் நான் ரிவியூல இருந்து வர அப்படின்னு சொல்றான் அதற்கு மார்லிகா அவனிடம் ஓ அந்த இடம் எப்படி இருக்கும் அந்த இடத்துல இருக்கிற வெத்தர் எல்லாம் எப்படி இருக்கும் நீ சொன்னா நான் தெரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்ல அவன் சொல்ல மறுக்கிறான் ஓ எனக்கு புரியுது நீ எதனால சொல்ல மறுக்கிறேன்னு ஒரு பெண்ணான நான் விச்சர் ஆக முடியாது இல்ல விச்சர் மட்டும் தான் அங்க போக முடியும் இல்ல விச்சர் மட்டும் தான் அங்க இருக்க முடியும் ஆனா எனக்கு ஒரு பெண்ணா சாதாரணமா இங்க இருக்க பிடிக்கல அதை தாண்டி ஒண்ணு பெருசா செய்யணும்னு எனக்குள்ள ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கு அதை நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் அந்த இடத்த விட்டு கூப்பிட்டு போறா அப்படிலாம் அவ பேசுறதுனால கெரால்ட்டுக்கும் ரொம்ப பிடிச்சு போகுது அவளை அவ கூடவே அந்த டவருக்கு போயிடுறா அதாவது மாஸ்டர் எரின் இருக்கிற டவருக்கு மார்லவிகாவிடம் அவனுடைய குதிரை கொடுத்துட்டு அவன் அந்த கதவை நெருங்க அந்த கதவு ஒரு கதவா இல்ல ஒரு மாயாஜால அரணா இருக்கு அவன் மிகுந்த சந்தேகத்தோட அந்த இடத்துக்குள்ள நுழைறான் உள்ள போய் பார்த்தா அந்த இடமே வித்தியாசமா இருக்கு பெரிய இலூஷனா கிரியேட் பண்ணப்பட்ட மாதிரி இருக்கு அந்த இடம் அப்பொழுது உள்ள இருந்து ஒருத்தன்

சோசரர் ஒரு பொண்ண வேலைக்கு வச்சிருக்காரு ஒரு விச்சரை கூட்டிட்டு வர்றதுக்காக இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எனக்கு என்னவோ நீங்க என்னோட மாஸ்டரை வாங்குறதுக்காக என்னை கூட்டிட்டு வந்த மாதிரி தெரியல உங்களுடைய மாஸ்டரை நான் கொலம் நினைக்கிறீங்க அப்படித்தானே அப்படின்னு கேட்க ஸ்டேக்க போறதற்கு நீ கரெக்டா புரிஞ்சுகிட்ட ஆமா அதுதான் உண்மை அப்படின்னு சொன்னதும் கரல்ட் சரி எது மாதிரியான மான்ஸ்டர் அந்த மான்ஸ்டர் அப்படின்னு கேட்க ஸ்டேக்க பார் பார்த்து ரொம்ப கொடூரமான மான்ஸ்டர் அது ஒரு மனித மான்ஸ்டர் அதோட பேர் ரென்ஃப்ரி அப்படின்னு சொன்னதும் கேரல்ட் என்னடா இப்படி சொல்றான்னு யோசிச்சுக்கிட்டே சரி அவன் என்னதான் என்ன சொல்றான்னு கேட்க அவன் பின்னாலேயே போறான் அடுத்த காட்சி சிரியுடைய டைம் லைனுக்கு வருது இந்த சீரீஸ்ல மிகவும் முக்கியமான கேரக்டர்ல ஒருத்தி சிரி சின்ட்ராவுடைய வீதியில சில பசங்க நக்குல் போன்ஸ் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இருக்கிற ஒரு பையன் அவனுடைய ஆட்டம் வரும்பொழுது திடீர்னு ஏதோ ஒரு யோசனை இல்ல கோட்டைக்குள்ள போகிறதுக்கான ஒரு வாயில திரும்பி பாக்குறான் ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல எதுவுமே இல்ல பசங்க எல்லோரும் விளையாடு அப்படின்னு சொன்னதும் அவன் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு அந்த கிங்டம் உடைய நைட்ல உருவான லாஸ்ட்ல கூட சேர்ந்து சில குதிரை வீரர்கள் அந்த இடத்தை நெருங்கவே அந்த இடத்துல இருக்கிற பசங்க எல்லாருமே ஓடிடுறாங்க ஒரே ஒரு ஆளை தவிர அங்க வந்த லாஸ்லோ உங்களை உடனே கோட்டைக்கு வர சொல்லிருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டதும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த நபர் மாறு விஷயத்தை களைச்சு நிற்கும் பொழுது அதே அந்த நாட்டுடைய இளவரசி பிரின்சஸ் சிரிலா அப்போ அந்த அரசவையில அந்த நாட்டுடைய ராணி அங்க இருக்கிற நிறைய பேருக்கு புதுசா லைட்டா பதவி ஏத்துக்கிற அனைவருக்குமே பதவி பெருமானம் செஞ்சு வச்சிட்டு இருக்காங்க அப்பொழுது செரிலாவும் அவளுடைய தாத்தா மற்றும் கிங்கான பேசிக்கிறாங்க இவ்வளவு லேட்டா எங்க போன நீ சீக்கிரமா வரதில்ல

பேசாம இருந்திய அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்டு நாம ஒரு ராயல் ஃபேமிலி நாம இத மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கலாமா அதுவும் இந்த நாட்டுடைய ராஜா மற்றும் அவளுடைய தாத்தாவான நீங்க அவளுக்கு மரியாதையா பேசுறதையும் நல்ல முறையில பேசுறதையும் கத்து கொடுக்காம இத மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே நியாயமா படுதா அப்படின்னு அவன் மீது கோபப்பட ஏஸ்டர்க்கு குயின் எனக்கு லீவ் கொடுத்துருங்க நான் ஐஸ்லாண்டுக்கு போறேன் கொஞ்ச நாள் எல்லாத்துல இருந்து ஒதுங்கி இருக்கிறேன் நிறைய ஒர்க் எல்லாம் இருக்கு அதுக்கு முன்னால என்னுடைய பெட்ரூம் ஒர்க்கும் கொஞ்சம் இருக்கு அதையும் மொத்தமா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசி ஜாலியா கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன் மறுபடியும் அடுத்த காட்சி கெரால் டைம் லனுக்கு அங்குபார் கெரால்டம் டெஸ்டினி நிறைய முகங்களை கொண்டு இருக்கும்

நிறைய பெண்கள் பிறந்தாங்க எல்லோருமே இன்டர்னலா மியூட்டேட் ஆகி பிறந்தாங்க அதை வச்சு பார்க்கும்பொழுது புகழ்பெற்ற மிஸ் எல்டி பிளாடுடைய பிரடிக்ஷன் உறுதியானுச்சு அதாவது சாத்தானுடைய தளபதியில் ஒருவனான லிலித்துடைய வருகைய கிரீடம் அணிந்து இருக்கக்கூடிய அறுபது பெண்கள் வழியா அவன் இந்த உலகத்துக்கு வந்து இந்த ஒட்டுமொத்த ஹியூமன் ரேசியுமே அழிக்க போறதுக்கான வழியா அத தேர்ந்தெடுத்ததா அவர் சொல்லி அது மாதிரி தான் அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னதும் கெரல்ட் அதற்கு அது எல்லாமே ஒரு கட்டுக்கதை

பரிசோதனை பண்ணி பார்த்தேன் அது எல்லாமே உண்மையா தான் இருந்துச்சு ஆனா இந்த உலகத்தை விட்டு எலிமினேட் பண்ணது இந்த உலகத்துல லெசர் கொண்டு வரதுக்காக அதாவது ஈவல் குணத்தை குறைக்கிறதுக்காக அது கரெக்டா தான் இருந்துச்சு கண்டிப்பா அவங்க எல்லோருமே இருந்த எல்லா கிங்டம்பையும் ரத்த வெள்ளத்துல மிதக்கப்பட்டு இருப்பாங்க நீ மட்டும் உயிரோட ரிபலியன் அப்ப இருந்திருந்தனா அதாவது புரட்சி அப்ப இருந்திருந்தனா நான் என்ன பார்த்தனோ அத நீ சொல்ல நக்கலோடு ஆமா இன்னசென்ட் ஆன பின்களை கொள்றத பாத்திருப்ப அப்படின்னு சொல்ல மேலும் ரென்ஃபிரி அழகான பெண்ணு உன்னக்காக காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ஸ்டெகபர்தர்க்கு கிங் பார்க்குடைய பெண்ணாவ நான் தான் அவளுடைய அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தேன் என் கையாலதான் அவளை எடுத்த அந்த பிளாக் எக்லிப்ஸ் அப்போ அப்படின்னு சொன்னதும் கெரல்ட் அதற்கு ஓ அந்த பிளாக் உடைய எக்லிப்ஸ் அப்போ பிறந்ததால அவளும் மியூட்டட் ஆயிருக்கா அவளும் ஈவல்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்க உடனே கோவப்படுற ஸ்டேகோபர் என்ன என்ன முட்டாள் நினைச்சியா நான் இதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டேனா அதுக்கான ரிசர்ச் பண்ணாமல இருந்திருப்பேன் நான் ஒன்னும் ஆதாரம் இல்லாமலாம் சொல்லல அவளுடைய ஸ்டெப் மதர் சொன்னதை தான் நான் சொல்றேன் அவளுடைய ஸ்டெப் மதர் இவ ரொம்ப அரகண்டா நடந்துக்கிட்டா ரெண்டு நாய்க்குட்டியை கழுத்து நெரிச்ச கொண்டு இருக்கா சீப்பை எடுத்து அவளுடைய வேலைக்காரி கண்ணுல குத்தி கொண்டு இருக்கா இது மாதிரி நிறைய பண்ணிருக்கா அவ வித்தியாசமா நடந்து இருக்கா இப்படி எல்லாம் நடந்துக்கிறது தெரிஞ்சு நாங்க ஒரு ஆளை வச்சு அவளை காட்டுப்பகுதியில பின்தொடர வச்சோம் நாங்க போய் பார்க்கும்பொழுது அவனுடைய காதுல அவளுடைய பின் குத்தி அவன் இறந்து கடந்தான் அதுக்கப்புறம் நிறைய ஆட்களை வச்சு அவளை தேட முயற்சி பண்ணோம் ஆனா அந்த இளவரசி எங்களுக்கு கிடைக்கவே இல்லை இதெல்லாம் நடந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவளை மால்கன் சிட்டியில ரேப் பண்ணி அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப சோர்ந்து போய் கடந்தான்னு எங்களுக்கு தெரியும் வந்தது அதுக்கப்புறம் தான் அவ வால் சண்டைய கத்துக்கிட்டா அதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் யாராலையும் அவளை நெருங்கவே முடியல முடியல அப்படின்னு சொன்னதும் நீங்க நெருங்கலாம் நீங்க ஒரு சோசரர் தானே உங்க மேஜிக்கை வச்சு அவளை எதுவும் பண்ண முடியலையா அப்படின்னு கெரால்ட் கேட்க அதற்கு ஸ்டகபார் அமைதியா அவளிடம் மேஜிக் எதுவும் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்றான் கெரால்ட் என்ன சொல்றீங்க அதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லா ஹியூமன் மேலையும் மேஜிக் ஒர்க் ஆகுமே அப்படின்னு கேட்க ஸ்டகபார் அதற்கு ஆமா ஹியூமனுக்கு மேல மேஜிக் ஒர்க் ஆகும் ஆனா மியூட்டட் ஹியூமன் மேல கிடையாது ஆனா நீ அவளை நெருங்கலாம் நீ அவளை கொள்ளலாம் அப்படின்னு கெரால்டிடம் சொல்ல கெரால்ட் அதற்கு நான் மான்ஸ்டர்ஸ் தான் கொள்ளுவேன் மனுஷ மனுஷங்களை கொல்ல மாட்டான்னு சொல்ல ஸ்டேக்க போறதற்கு கிக்கி பசிக்காக கொள்ளும் ஆனா ரென்ஃபிரி அவளுடைய சந்தோஷத்துக்காக கொள்வா அவ தான் இருக்கிறதுல பெரிய மான்ஸ்டர் அது மட்டும் இல்லாம அவ தான் கடைசி பெண் சோ அவளுக்கு மட்டும் அந்த பவர் கிடைச்சதுன்னா இந்த உலகத்துல நம்மள மாதிரி மனுஷங்க யாருமே உயிரோட இருக்க போறது கிடையாது அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னதும் கோபத்தோடு கெரால்ட் அது மாதிரி பவர் யாருக்கிட்டையும் இல்ல அது ஒரு கட்டு கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போக முயற்சி பண்றான் ஸ்டகோபர் அவனை தடுத்து இந்த கண்டத்துடைய எதிர்காலமே ஓ கையில தான் இருக்கு அதனை எடுத்துக்க மாட்டியா ரென் தயவு செய்து கொள்ளு அதுதான் இந்த உலகத்துல லெசர் இவ்வளவு கொண்டுகிட்டு வரும் அப்படின்னு சொன்னதும் கெரட் அதற்கு கோபத்தோடு அவனை பார்த்து அதுல சின்னது பெருசு நடுவுல இப்படி எதுவுமே கிடையாது எல்லாம் ஒண்ணுதான் நான் ஒன்னும் உங்களை ஜட்ஜ் பண்ணல ஆனா என்னுடைய நான் எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ணது கிடையாது ஒரு பக்கம் ஒரு ஈவல் இன்னொரு பக்கம் இன்னொரு ஈவல் அப்படி இருந்ததுன்னா நான் ரெண்டுத்தையுமே பிரிபர் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான்

இல்ல இல்ல சரி நான் காலையில வாட்ஸ்அப் பார்த்தேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்க குயின் கெலாந்தே ஆமா அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேக்குறா அதுக்காம அவைகள்லாம் வாரோட அறிகுறிகள் சாதாரணமா விட்டுடக் கூடாது அப்படின்னு சொல்ல குய் கெலாந்தியு ஆமா நேரத்துல வார நடந்துகிட்டுதான் இருக்கு எப்பொழுது நெஃப்கார்ட்ஸ் வந்து எப்படிங்க பிடிச்சாங்களோ அப்ப இருந்து இந்த வாரம் தொடர்ந்துகிட்டுதான் இருக்கு அப்படின்னு சொல்ல கிங் ஹைஸ்ட் எதற்கு அவங்க அமல் பாச தாண்டி வந்துட்டாங்க அது உனக்கு புரியலையா அப்படின்னு கேக்க குயின் கெலாந்தியாதான் சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா அவங்க ஒரு வருஷத்துக்கு மேல குகைக்குள்ள இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்றது எல்லோருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாம அவங்க கிளவரா யோசிச்சாங்கன்னா நம்ம கிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்க அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட புதிய நைட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஒருவேளை அவங்க வந்தா நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதை கேக்குற சரி எதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு கேக்க குயின் கெலாண்தே இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் உன் விஷயம் கிடையாது இது அப்படின்னு சொல்ல உங்களுடைய குரல்லையே தெரியுது நீங்க இதை என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்கன்னு அப்படின்னு சொல்ல

அதனாலதான் நீங்க முதல் முதல்ல உங்களுடைய முதல் போர்ல நீங்க வெற்றி பெற்றீங்க அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நான் இத பாடகர்கள் கதை சொல்றத கேட்கும் பொழுது கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லவே கிங் ஹெய்ஸ்ட் பாடகர்கள் ஒரு முட்டாள்காரனுங்க ஆனா அவனுக்கு சொல்றதுல உண்மையும் இருக்கும் அப்படின்னு சொல்ல குயின் கலாந்தே நான் முதல் முதல்ல சண்டை போடும் பொழுது மூவாயிரம் வீரர்கள் இறந்து போயிட்டாங்க அவ்வளவு பெரிய துக்கமான காரியம் அது சரி இப்பொழுது நாம அதை பத்தி பேச ஸ்டார்ட் பண்ணணும் இதுதான் உன்னுடைய நல்லா கவனி எப்பொழுதுமே யாராலையும் ஒரு பேட்டலுக்காக நாம எப்பொழுதும் தயாரா இருக்க முடியாது அதை தெரிஞ்சுக்கோ நம்மளுடைய பால தயாரா வச்சுக்கணும் எப்பொழுதும் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்பொழுது அவங்களுடைய ரிலேஷன்ல ஒருவனான மார்ட்டின் அவனுடைய அப்பாவோட வரான் சிறிய பார்த்து என் கூட டான்ஸ் பண்றியா என்ன ஹானர் பண்றியா அப்படின்னு கேட்க அவ இல்ல மார்டின் சொல்ல வர அதற்குள்ள குயின் கிளாந்து அவளுக்கு இது ரொம்ப பிடிச்சதா இருக்கு அப்ப வருவா கண்டிப்பா அப்படின்னு சொல்லவே வேற வழி இல்லாம சிறி அவன் கூட போயிட்டு டான்ஸ் ஆடுறான் அப்பொழுது அந்த இடத்துக்கு வர அவனுடைய நைட்ல ஒருவனான டெனே சின்ட்ராவுடைய எல்லை பகுதியில லிப்கார்டு வந்து தாக்கணதா

வீடியோல அதாவது செகண்ட் பார்ட்ல சொல்றேன் மேலும் இன்னொன்னு சொல்ல வேண்டியது இருக்கு இந்த சேனல் மட்டும் இல்லாம இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் கதைக்கும் பாடல்னு அந்த சேனல்ல டெய்லியும் ஒரு சிறுகதை போட்டுட்டு இருக்கோம் உங்களுடைய ஆதரவை அந்த சேனலுக்கும் கொடுக்கணும்னு உங்களோட கேட்டுக்கிறேன் அந்த சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க சரி அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் இது உங்க கார்த்தி